இந்த குளிர், காற்று, மலை, மேகம், தென்றல், காடு எல்லாமே அவளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் எனக்கே புரிஞ்சிச்சு, இயற்கையே காதலர்களுக்கான தூதுவர்கள் தான். அப்போ அவள் காலேஜ் போயிட்டுருந்தா. மனசுக்குள்ள ஆயிரம் கற்பனைகள். ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் நான் இருந்தாலும் அவள் என் கூடவே இருந்தா. துப்பட்டாவில் இருந்த அவளோட வாசனை எனக்குள்ள என்னென்னமோ பண்ணுச்சு. Thank you.
கிபிக்காரன் சும்மா இருக்கங்களா சும்மா சும்மா கரண்ட் அப்படி குடுறாங்களையா அப்பா சூப்பர் காத்து போய் நேரா வந்து காத்து வாங்கிட்டு போ அம்மா அம்மா யா என்ன தலைவர் எங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க வாங்க தம்பி ஒண்ணுல வீட்ல சும்மா சாப்பிட்டு இருந்தேன் டாப் பண்ணி சும்மா கரண்ட் போயிடுச்சு சும்மா சும்மா போயிட்டு இருந்தேன் அதான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கலாம்னு வந்தேன் அப்ப மொத்தத்துல சும்மா தான் இருக்கியே அப்ப இந்த அரிசில இருக்கதெல்லாம் சும்மா தானா இல்ல நான் சொன்ன சும்மா வேற இந்த சும்மா வேறல சும்மா சும்மா ரெண்டுக்கும் தேவ இல்லாம இதுக்கு சும்மா முடிச்சு போடுதே சும்மா இருக்கலன்னு கேட்டா சும்மா சும்மா கோபப்படுதே இல்ல சொல்லிடுங்க சும்மா சொல்லிட்டிருக்க ஒண்ணு இல்லனே சும்மா இந்த வழியா வந்துட்டு இருந்தேன் சரி பார்த்தா சும்மா உட்கார்ந்திருந்தாரு என்ன சும்மா உட்கார்ந்திருக்கீங்கன்னு கேட்டா சும்மா சும்மா கோபப்படுதாரு கலகம் சும்மா சும்மா கோபப்பட மாட்டாரு இல்ல நீ சும்மா வா ஐயோ உங்க ரெண்டு பேரோட பெரிய தலவலியா போச்சப்பா சை சும்மா என் தலையில கை வச்சிருக்காரு என்னன்னு தெரியல இது யாரு தலவரா தலையிலே வலிக்கா சும்மா சொல்லுங்க சும்மாவே வைத்தியம் பாத்துறோம் ஐயய்யோ சும்மாவே பாத்துறோம் சொல்லுங்க தலவரா சும்மா அந்த பக்கம் தூக்கி வைய மார்பளே போ 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 ஏல போல சும்மா வேலைய பத்தி போகல ஏல போல சும்மா சும்மா தான் இருக்கணும் ஐயய்யய்யய்யோ சாப்பிட்டு செத்துட்டே சும்மா இருக்க முடியதா சும்மா தான் இருக்கீளா ஏல நான் சும்மா இருக்கணும்னு சொன்னே போ இல்ல தலைவா ஒண்ணு இல்ல நான் வீட்ல சும்மா தான் இருந்தேன் தலைவா சரி பக்கத்து வீட்டுக்கார சும்மா சும்மா வந்து பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கான் அங்க சும்மா ஆமா இப்ப நான் சும்மா இருக்க முடியுமா இல்ல நீங்க தான் சும்மா இருக்க முடியுமா இல்ல நான் சும்மா தான் இருக்கேன் எந்த கச்சலையும் கிடையாது சும்மா தான் இருக்கேன் நீ மூடிட்டு சும்மா இருக்கியா ஏத்த விட்டு சும்மா சும்மா சண்டைக்கு வந்தா நீ சும்மா போன இல்ல சும்மா 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 இருக்க ஆண்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா சும்மா போல சும்மா ஒரு பேசிக்கு தான நான் சும்மா வரல என்ன கூட சும்மா வர மாட்டேன் சரி நீ அடிக்காரு என்ன தலை வா இல்ல செருப்பு தூக்கி போடுவா சும்மா தான இருக்க எடுக்க வேண்டியதானே இங்க வந்து பாத்து படாத எடுத்து பண்ணு சரியா பண்றேன் தலை வா சை இந்த ஊர்ல சும்மா இருக்கிறதுக்கு பதிலா வேற எங்கயாவது போய் சும்மா இருக்கலாம் போல இந்த இடம் சும்மாவே கிடக்கட்டும் என்னதாயி உடம்புக்கு எதுவும் முடியலையா அது ஒண்ணுல பட்ட அத்தைக்கு திரேன் இடுப்பு பிடிச்சுக்கிச்சு என்னதாயி உனக்கு எப்ப பார்த்தாலும் இடுப்பு பிடிச்சுக்கிடுது சரி சரி உட்காரு கம்பு வெட்டிக்கிட்டு வர சரி பண்ணுத்த ஏ பட்டாளம் எதுக்கு இப்படி பேந்த பேந்த முழிக்கீங்க உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நிறைய பேசணும் மலை கோயிலுக்கு வாங்க சட்டை கழட்டுங்க ஏய் சொன்னத செய்ங்க போது போது அன்னைக்கு சரியா பார்க்கல அதான் ஆமா அசாம்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க சே என்ன பட்டாலும் இப்படி இருக்கீங்க 9 மாசம் 16 நாள் கழிச்சு ஒரு பொட்டை புள்ளைய பார்க்க போறமே அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போறேன்னு தோணல அப்படி என்னதான் அந்த மிலிட்டரியில சொல்லி கொடுத்தாங்களோ இதெல்லாம் மா மிலிட்டரியில சொல்லி கொடுப்பாங்க அப்ப பச்சை குத்தத்துக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்களாக்கும் சும்மா பச்சை குத்தி நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டா மட்டும் போதாது கொஞ்சம் பொறுப்பும் வேணும் ஆமா தம் தண்ணி இந்த பழக்கம் எல்லாம் இருக்கா இருந்தாலும் இன்னியோட விட்டுருங்க ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டதே தப்பு வாழ்க்கைய ஓட்டது எவ்வளவு பெரிய தப்பு அதுலயும் இந்த தம் இருக்கே பொண்ண நாத்து அடிக்கும் அதெல்லாம் எப்படிதான் குடிக்காங்களோ இந்த லட்சணத்துல மூக்கு வலிய வேற புகைய விடுதாங்க இதெல்லாம் எனக்காக இல்ல நாளைக்கு பிறக்க போற நம்ம குழந்தைய அதை பாதிச்சிட கூடாது பாத்தீங்களா அதுக்காக தான் அன்னைக்கு எதை சொன்னீங்களே இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டின்னு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்க அண்ணனுக்கு நீங்க தான் மாப்பிள்ள Oh,
அன்னைக்கு நான் அவ்வளோ சொல்லும்போது மாட்ட மாட்டேன்ட்டு போனேன். பிறகு எப்படி இப்போ மட்டும்? இன்னைக்கு நான் உசுரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். இந்த உசுரை உங்களுக்கே கொடுக்கறது தானே நியாயம்?